Hi friends, welcome back to Tamil Amazing Facts. காத்மண்டுல இந்தியால ரொம்பவே ஃபேமஸா இருக்கிற பானிபூரிய பேன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, 64% இந்தியன்ஸ் காலையில ஏஞ்ச உடனே ரசிச்சு ருசிச்சு குடிக்கிற டீய இந்த நாட்டுக்கு போனா நீங்க குடிக்கவே முடியாது. இதுக்கும் ஒரு படி மேல போய் யுஏஇல பானை பேன் பண்ணிட்டாங்க. இந்தியன்ஸ் அதிகமா வாழ்ற யுஏஇல வெத்தலை பாக்க பேன் பண்ணா நம்ம ஆளுங்க போடாம விட்டுருவாங்களா என்ன? ஏன்னா நம்ம ஆளுங்க கல்யாணத்துல சாப்பிட்டு முடிச்ச உடனே வெத்தலை பாக்க தானே தேடுவாங்க. அதனால அங்க வெத்தலை பிசினஸ் இல்லீகலா பயங்கர பீக்ல இருக்கு. ஒரு பக்கம் அதை கிலோ கணக்குல சீஸ் பண்ணாலும் இன்னொரு பக்கம் பயங்கரமா வித்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஊர்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எந்தெந்த ஊர்ல பேன் பண்ணிருக்காங்கன்ற பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த வீடியோவும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பான் நம்ம தலைவர்ல இருந்து தலை வரைக்கும் பில்லால வெத்தலைய போட்டு அதுக்காக ஒரு பாட்டை பாடியிருப்பாங்க. ஆனா நம்ம ஆளுங்க வெத்தலைய போட்டு பண்ற அளப்பற உங்களுக்கே தெரியும். எல்லா தெருவில் இருக்க செவத்துலயும் துப்பியே பெயிண்டிங் அடிச்சு வச்சிருப்பாங்க. இவங்க மேல எல்லாம் இந்தியன் கவர்மெண்ட் எந்த ஆக்ஷனும் எடுக்கிறதும் இல்ல, எடுக்க போறதும் இல்ல. ஆனா யுஏஇல வெத்தலை பாக்கு விக்கிறதும் தப்பு, இம்போர்ட் பண்றதும் தப்பு. இதை இவங்க இப்ப பேன் பண்ணல, 1996லயே பேன் பண்ணிட்டாங்க. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யுஏஇல இந்தியன்ஸ் ரொம்ப அதிகம். ருசி கண்ட போன சும்மா விடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நம்ம ஆளுங்க வெத்தலை பாக்க சாப்பிட்டு நல்லா பழகிட்டாங்க. அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காகவே சில பேர் அங்க வெத்தலை பாக்கு பிசினஸ் இல்லீகலா ஆரம்பிச்சாங்க. அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அது கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதை சீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், யுஏஇல எதுக்கு பானை பேன் பண்ணாங்க தெரியுமா? ஏன்னா அங்க இருக்க அபுதாபி, துபாய் எல்லாமே ரொம்ப ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அங்க இருக்கிற அழக நம்ம ஆளுங்க துப்பியே நாரடிச்சிருவாங்கன்னு தான் அங்க பேன் பண்ணிட்டாங்க. என்விரான்மெண்ட்டுக்காக மட்டும் இல்ல, இதை சாப்பிட்டா ஏகப்பட்ட சைட் எஃபெக்ட்ஸ் வரும். அதாவது கம் கேன்சர், கேஸ்ட்ரிக், மவுத் அல்சர், இன்சாம்னியா, டீத் டிஸ்கலரேஷன். இப்ப சொல்லுங்க, அவங்க பேன் பண்ணது நல்லது தானே? அப்போ இத நம்ம ஊர்லயும் பேன் பண்ணா நல்லா இருக்கும்ல? ஆனா சான்ஸே இல்ல, கண்டிப்பா இது நடக்காது. கட்டிங் சாய், மழை பெய்யும் போது மண் வாசனைய ரசிச்சுக்கிட்டே சுட சுட டீ குடிக்கிற சுகமே தனி. ஆனா இத உங்ககிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டா என்ன ஆகும்? இதுதான் பாகிஸ்தான்ல நடக்குது. பாகிஸ்தானோட பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் ஆசன் இக்பால் மக்கள் அடிக்கடி டீ குடிக்கிற பழக்கத்தை விட்டுற சொல்றாரு. அத நீங்களே கேளுங்க. காம் சே அப்பீல் கருங்கா கி ஹம் சாய் கி ஏக் ஏக் பியாலி தோ தோ பியாலியா காம் கர் தே கியூன்கி ஜோ சாய் ஹம் இம்போர்ட் கர்தே ஹை வோ பி ஹம் உதார் லேகர் இம்போர்ட் கர்தே. அதாவது நம்மால் என்ன சொல்றாருன்னா, மக்கள் படிப்படியா டீய ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் குடிக்கிறத கம்மி பண்ணணுமா? ஏன்னா டீ தூள கவர்மெண்ட் கடனுக்கு தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். இவங்க டீய டைரக்டா பேன் பண்ணல, அதுக்கு பதிலா மக்கள் கிட்ட டீ குடிக்கிறத குறைச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. இது கூட ஒரு வகையான பேன் தானே? அப்படி எவ்வளவுதான் அந்த நாட்டு மக்கள் குடிக்கிறாங்கன்னு கேட்டா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. 2021ல இருந்து 2022 வரைக்கும் அந்த நாட்டு மக்கள் 10-20-50 லட்சம் இல்ல, 10-20-50 கோடி கூட இல்ல. அந்த நாட்டு காசுபடி முழுசா 8,383 கோடி ரூபாய்க்கு டீ குடிச்சிருக்காங்க. அந்த நாட்டு மக்கள் டீக்காக இவ்வளவு செலவு பண்றது அதிகம் தான்ல? சரி, இதெல்லாம் மக்கள் அவங்க காசு கொடுத்து தானே வாங்குறாங்க, இதுக்கு கவர்மெண்ட் ஏன் பிரச்சனை பண்ணுது? இந்த கேள்வி உங்களுக்குள்ள வருது இல்ல? இது காரணம், அவங்க டீய உற்பத்தி பண்றதே கிடையாது, மொத்தத்தையுமே இம்போர்ட் தான் பண்றாங்க. எந்த அளவுக்குனா டீ அதிகமா இம்போர்ட் பண்றதுல இவங்க தான் நம்பர் ஒன் பிளேஸ்ல இருக்காங்க. என்ன கேட்டா மக்களை டீ குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு பதிலா கவர்மெண்டே ஸ்டெப் எடுத்து டீ பிளான்டேஷன் பண்ணா நல்லா இருக்கும். இதனால இவங்களுக்கு இம்போர்ட் பண்றது குறையும், லாபமும் அதிகமாகும், மக்கள் செலவு பண்ற கோடிக்கணக்கான காசும் அவங்க நாட்டுக்குள்ளேயே இருக்கும். ஆனா அதை அவங்க அப்பவும் யோசிக்கல, இப்பவும் யோசிக்கல. பக்கோடே, பாகிஸ்தான் டீக்கு மட்டும் எதிரி இல்ல, அந்த கவர்மெண்ட் பக்கோடாவையும் சமோசாவையும் பேன் பண்ணிட்டாங்கன்னா பாருங்களேன். 2016ல பாகிஸ்தான் டேங்க் டிஸ்ட்ரிக்ட்ல பக்கோடாவையும் சமோசாவையும் மொத்தமா பேன் பண்ணிட்டாங்க. அதுவும் எப்ப தெரியுமா? ரம்ஜான் டைம்ல. தடையை மீறி சாப்பிடுறவங்கள புடிச்சு ஜெயில வேற போட்டுருவாங்களாம். இதனால அங்க இருக்க மக்கள் எல்லாம் செம்ம காண்டாயிட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான சமோசாவை சாப்பிடவும் முடியாது, அதே மாதிரி சமோசாவையும் பக்கோடாவையும் வியாபாரம் பண்ற வியாபாரிகளாலையும் வியாபாரம் பண்ண முடியாது. இத பத்தி மக்கள் கிட்ட கேட்டதுக்கு ரம்ஜான் டைம்ல இந்த மாதிரி எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது ரொம்ப தப்புன்னு சொல்லியிருக்காங்க. Raw almonds.
பயங்கரமா ட்ரெண்ட் ஆன இந்த பாட்டை கூட அமெரிக்கால பேன் பண்ணிடுவாங்க போலயே. ஏன்னா ரா ஆல்மண்ட்ஸ் அமெரிக்கால ஏற்கனவே பேன் பண்ணிட்டாங்க, அதுவும் செப்டம்பர் 1st 2007 இருந்தே. யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் USDA 2004 ரா ஆல்மண்ட்ஸ்ல சல்மோனெல்லா பாக்டீரியாவை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பாக்டீரியாவால ஃபீவர், டயரியா, கேஸ்ட்ரோ என்டிரிசிஸ், செப்சிஸ், இன்டெஸ்டினல் டேமேஜ் வரைக்கும் எல்லா வியாதியும் வருமா. இதனால மக்கள் எல்லாரும் பயந்து ரா ஆல்மண்ட்ஸ வாங்குறதே நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் USDA ரா ஆல்மண்ட்ஸ பேன் பண்ணிட்டு நல்லா ஹீட் பண்ண பாதாம தான் விற்கணும்னு ரூல் போட்டுட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு பொருளையும் 145 degreeல இருந்து 165 degree வரைக்கும் ஹீட் பண்ணா அதுல இருக்க அந்த சாமோனில பாக்டீரியா இறந்து போயிடும். ஆனா USDA பண்ண இந்த வேலை மக்களை பாதுகாக்கணும்னு பார்த்தா மோசமான நிலைமைக்கு கொண்டு போகுது. ஏன்னா USDA அந்த பாதாம ஃபார்மர்ஸ் ஹீட் பண்றதுக்காக PPO அதாவது ப்ரொபலைன் ஆக்சைடு கேஸ் யூஸ் பண்ண அலோ பண்றாங்க. ஆனா இந்த கேஸ் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். எந்த அளவுக்குனா இந்த கேஸ கனடாலையும் யூரோப்பியன் யூனியன்லயும் ஏற்கனவே பேன் பண்ணிட்டாங்க. சிம்பிளா சொல்லணும்னா USDA மக்களுக்கு முன்னாடி நல்லது பண்ற மாதிரி பண்ணிட்டு பின்னாடி ஆப்ப நல்லா CV நச்சுன்னு சொல்லுறாங்க. மஸ்டர்ட் ஆயில் அதாவது கடுகு எண்ணெய். சாப்பாடு டேஸ்டா இருக்கணுமா? மஸ்டர்ட் ஆயில். முடி அடர்த்தியா நீளமா வளரணுமா? மஸ்டர்ட் ஆயில். சுளுக்கு பிடிச்சிக்கிச்சா? மஸ்டர்ட் ஆயில். இப்படி மஸ்டர்ட் ஆயில சாப்பாடுல இருந்து தலைக்கு தேய்க்கிறது வரைக்கும் நார்த் இந்தியன்ஸ் நிறைய யூஸ் பண்றாங்க. ஆனா இந்த மஸ்டர்ட் ஆயில யூரோப்பியன் யூனியன், அமெரிக்கா, கனடா இங்க மூணுத்திலயுமே பேன் பண்ணிட்டாங்க. அங்க விக்கிற மஸ்டர்ட் ஆயில ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி அப்படின்ற லேபிள போட்டுதான் விக்கணும். ஒரு பக்கம் நம்ம ஊர்ல இதுதான் பெஸ்ட் ஆயில் அப்படின்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் அவங்க இதை யூஸ் பண்ணவே கூடாதுன்னு பேன் பண்றாங்க. அப்போ இதுல எதுதான்டா உண்மை அப்படின்னு பயங்கர கன்ஃபியூஷனா இருக்குல்ல. வாங்க பாக்கலாம். அவங்க இதை பேன் பண்ணதுக்கு முக்கிய காரணமே கடுகுல இருக்கிற ரூசிக் ஆசிட். இதனால லங் கேன்சர், அனிமியா அப்படின்னு ஏகப்பட்ட வியாதி வருமா. அது மட்டும் இல்ல, வேற ஏதாவது வியாதி இருந்தா அதோட லெவல அதிகப்படுத்துமா. உடனே நீங்களும் ஷாக் ஆகி பயந்துராதீங்க. ஏன்னா இது எல்லாமே எலிக்கு ஹை டோஸா கொடுத்து அதால ஏற்பட்டது. ஆனா இன்னொரு விஷயம், எதுவா இருந்தாலும் மனுஷனுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி எலிக்கு கொடுத்துதானே டெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால இதெல்லாம் நடக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை எக்ஸ்டர்னலா யூஸ் பண்றது தப்பு இல்ல, ஆனா இன்டர்னலா? ஏன்னா மஸ்டர்ட் ஆயில் கிட்டத்தட்ட 47% ரூசிக் ஆசிட் இருக்கு. அதனால இந்த ஆயில ரொம்ப யூஸ் பண்ணி சமைக்கிறத தவிர்க்கலாம். பானிபூரி. பானிபூரியை நேபாளில் இருக்க காத்மண்டுல சுத்தமா பேன் பண்ணிட்டாங்க. பாவம் அங்க இருக்கிற மக்கள் இதை டேஸ்ட் பண்ண விடாம பேன் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இதுக்கு மிகப்பெரிய காரணம் ஒன்னு இருக்கு. அங்க இருக்க பானிபூரியில காலரா பாக்டீரியாவோட ட்ரேசஸ கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால கிட்டத்தட்ட 12 பேர் இது வரைக்கும் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஏண்டா வெறும் 12 பேருக்காக 15 லட்சத்துக்கும் அதிகமா இருக்க மக்கள் சாப்பிடக்கூடாதுன்னா எப்படிரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் பதில் இருக்கு. ஏன்னா நேபாள 1823 இருந்தே காலரா ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அதாவது 1831, 1853, 1856, 1862, 1887, 1800 பேருக்கு மேல இறந்தும் போயிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருது? நம்ம ஊர்ல நிறைய பேர் விரும்பி சாப்பிடுற சாப்பாட்டை வெளிநாட்டுல பேன் பண்ணிருக்காங்க. அதுலயும் சில பொருளை சாப்பிட்டா என்னென்ன வரும்னு நான் லிஸ்டும் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் உங்க ஹெல்த்தை நீங்க தான் பாத்துக்கணும். தேவையானதை அளவா சாப்பிட்டு உங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்போ மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துக்கு பெல் ஐக்கானி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.